Hello friends, welcome you all back to GS Potential Builder Current Affairs Series for Prelims 2021 Session 11. In the description below, we have provided you our YouTube and Telegram channel links where you can get regular update about current affairs. And in Telegram channel, you can also daily attend our regular quiz series. These are the contact details of our institutions where you can contact us for admission related queries. These are the topics which we are going to discuss today. Let's move on to the topic. The first topic is about National Recruitment Agency. ஏன் இது நியூஸ்ல இருக்குன்னு பார்த்தோம்னா ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபினெட் வந்து இந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி செட்டப் பண்ண பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் வாஸ் எ நியூஸ். இட் வாஸ் ஆக்சுவலி ப்ரப்போஸ்ட் இன் த பட்ஜெட் 2021. ஸோ ஆஃப்டர் திஸ் ப்ரொப்போசல் இப்போ தான் வந்து ரீசெண்டாக அப்ரூவ் பண்ணி அது வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டுட்டு வர போகிறாங்க. இந்த ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இண்டிபெண்ட் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி, ஒரு யூபிஎஸ்சி மாதிரி இட் இஸ் அ இண்டிபெண்ட் பாடி. இது வந்து சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இட் கண்டக்ட்ஸ் எக்ஸாம் ஃபார் எக்ஸாம் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் வேரியஸ் எக்ஸாம். வேரியஸ் எக்ஸாம் மீன்ஸ் எக்ஸாம்ஸ் லைக் ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாமும் ஒரு ஒருத்தராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இண்டிபெண்ட் பாடி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை வந்து இது பண்ணிவிட்டு இன்டிகிரேட் பண்ணுறதுக்காக இந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வேரியஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸாமுக்கு வந்து அஸ் அ சிங்கிள் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் வந்து ட்வைஸ் எ இயர், அதாவது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த எக்ஸாம் வந்து இட் வில் பி கண்டக்டிங் ஃபார் டயர் ஒன், தட் இஸ் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், which will be only in online mode. So once the candidate appeared for this exam, the candidate can use his score and that candidate score will be valid for 3 years. அவங்க அப்டைன் பண்ணுற மார்க் வந்து மூணு வருஷத்துக்கு வரைக்கும் அது வந்து வேலிடிட்டி இருக்கும். அது மூணு வருஷம் வரைக்கும் அவங்க வந்து அந்த ஸ்கோரை வந்து எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் அவங்க வச்சு அப்ளை பண்ணி ஜாப் இது பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதான் இட் இஸ் லைக் இன்டிகிரேட்டிங் வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ மெயினாக இந்த எதுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் வந்து ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு ஒரு வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு ஒரு டைம் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். எஸ்பெஷலி உமன்ஸ், ரூரல் உமன்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு சென்டருக்கு போய் எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ இட் வாஸ் கிரியேட்டிங் மோர் ப்ராப்ளம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். So in order to overcome all this issue, this National Recruitment Agency was proposed in the budget. So in the mari or single exam conduct pannumbodhu enna pathina financial burden of the student, psychological pressure of the student, then apra on the time management ellame students ku vande and aspirants ku vande romba save aagum. So idanalae vande they can prepare for the exam more effectively. ஸோ இந்த இஷ்யூஸ்க்காக தான் வந்து இந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வில் பி ப்ரெசன்ட் இன் ஆல் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃபார் திஸ் 117 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் தே வில் கிவ் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் அண்ட் தே வில் கிரியேட் மோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் திஸ் 117 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அது மாதிரி நம்ம மால் ப்ராக்டிஸ் எரடிகேட் பண்ண இந்த ரெக்ரூட்மெண்ட் சைக்கிள் டைமை வந்து டிக்ரீஸ் பண்ண, ஸோ தெர் சோ மெனி இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ண தான் இந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த ஏஜென்சி வந்து இட் வில் கண்டக்ட் எக்ஸாம்ஸ் இன் 12 லாங்குவேஜஸில் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், விச் இஸ் மென்ஷன்ட் இன் இந்த 12 லாங்குவேஜஸ் வந்து 8th ஷெடியூலில் மென்ஷன் பண்ணியிருக்க 12 லாங்குவேஜஸில் வந்து எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட். அண்ட் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் தெர் வில் பி நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். நம்ம இந்த எக்ஸாமை வந்து எத்தனை தடவை வேணாலும் வந்து நம்ம அட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பட் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். சப்போஸ் ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் தான் அட்டன் பண்ண முடியும், அந்த மாதிரி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் இருக்கும். ரிமைனிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து இந்த 30 இயர்ஸ் வரைக்கும் எல்லா டைமுமே நம்ம பாட்டுக்கு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ திஸ் ஏஜென்சி வில் பி சார்ட் பை அ சேர்மன் ஹூ இஸ் ஆஃப் செக்ரட்டரி லெவல் ரேங்கிங். ஒரு சிவில் சர்வன்ட் செக்ரட்டரி லெவல் ரேங்கிங்கில் உள்ள ஒரு பர்சன் ரேங்க் ஆஃப் செக்ரட்டரி லெவலில் இருக்கிறது வந்து சேர் பண்ணுவாங்க இந்த ஏஜென்சியோட சேர்மனாக இருப்பாங்க. அண்ட் இட் வில் ஹாவ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஆர்கனைசேஷன் லைக் திஸ் ஐ ஐ ஐ
ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி. ஸோ இந்த எக்ஸாம்ல இருந்தால் இன்டிகிரேட் பண்ணி அஸ் அ சிங்கிள் எக்ஸாமாக வர்றதுனால இந்த மாதிரி வேரியஸ் ஆர்கனைசேஷனில் உள்ள ரெப்ரசன்டேட்டிவும் இருப்பாங்க. ஸோ இது வந்து அப்ரூவ் பண்ணிருக்கனால இட் வில் பி சூன் கம்ப்ளீட் கம்மிங் ஃபார் திஸ் ஏஜென்சி வில் பி சூன் கம்ப்ளீட் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இட் வில் சூன் ஸ்டார்ட் த எக்ஸாமினேஷன் ப்ராசஸஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது இட் இஸ் மச் ரெலவென்ட் ஃபார் அவர் எக்ஸாமினேஷன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் இஷ்யூ. நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் அபவுட் ரெட் பேண்டா. ரீசென்ட்லி வந்து ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு சர்வே ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டடி படி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா இஸ் அ ஹோம் டு போத் இமாலயன் அண்ட் சைனீஸ் ரெட் பேண்டா. இந்த போத்த ஸ்பீசிஸ் ஆஃப் ரெட் பேண்டாவுக்கும் வந்து இந்தியாவில் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இட் வில் பி இன் நியூஸ். ரெட் பாண்டா இஸ் அ அர்போரோயல் மேமல். அர்போரோயல் மேமல்ஸ் மீன்ஸ் இட்ஸ் எ ட்ரீ டெவலிங் ஸ்பீசிஸ். தட் மீன்ஸ் இந்த ஸ்பீசிஸ்லாம் வந்து ட்ரீஸில் இருக்கும், லைக் மங்கி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெட் பாண்டா ட்ரீஸில் இருக்கிறதுனால இட் இஸ் நோன் அஸ் அர்போரியல் மேமல். அப்புறம் வந்து இட் இஸ் அன் என்டேஞ்சர்ட், இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் என்டேஞ்சர்ட் இன் ஐயுசிஎன் ரெட் லிஸ்ட் and it is classified as a schedule 1 in wild life protection act. schedule 1 pathina more conservation effect more protection kuduthirupanga, adha trade illegal hunting edhume panna mudiyadha and animal and avlo iduva irukku adha vandu schedule 1 la vandu place pannirupanga. appra inda red panda pathina it is a state animal for the Sikkim state. so it is a state animal. appra international ரெட் பாண்டா டே வந்து 9 September 19th வந்து இது பண்ணியிருப்பாங்க. இதோட ஹேபிடேட் பார்த்தீங்கன்னா இந்தியா, நேபாள், பூட்டான், மயன்மார், அப்புறம் சைனா, கொஞ்சம் பார்ட் ஆஃப் மயன்மார், கொஞ்சம் பார்ட் ஆஃப் சைனாவில் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெயினாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கும், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்லையும் இமாலயன் ரீஜன்லையும் இருக்கும். பிகாஸ் இட் வில் பி ரிக்வயரிங் கூல் டைப் ஆஃப் கிளைமேட். ஸோ this areas will be having cool type of climate. so in the area la irukku northeastern la pathina Sikkim, Assam, Meghalaya, Arunachal andha mari idla pathina in the states la habitat irukum. so it is endangered species andha mari schedule 1 more conservation irukum sonnadanaala indian government vandu protected areas for red panda vandu kondittu vandirupanga. indha protected areas pathina 4 protected areas irukum, that is Kanchenjunga national park, Narara Valley national park, Singaleli National Park and Namdapa National Park. These four areas will be classified as a protected area for this red panda. அப்புறம் இந்த ரெட் பாண்டா வந்து ரொம்ப endangeredனால there will be more national level and international conservation for this red panda. அதுல ஒன்னு பார்த்தோம்னா global species management னு ஒன்னு இருக்கும். இது it is for both genetic and it will be for both genetic and டெமோக்ராஃபிக்லி. ஜெனட்டிக்காகவும் கன்சர்வ் பண்ணுவாங்க, டெமோக்ராஃபிக்கலி கன்சர்வ் பண்ணுவாங்க ரெட் பாண்டாக்கு. நெக்ஸ்ட் கம்மிங் டு தி சாவன். சாவன் இஸ் சவுத் ஏஷியன் வைல்ட் லைஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் நெட்வொர்க். இந்த இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ குரூப் ஆஃப் 8 சவுத் ஏஷியன் 8 கண்ட்ரிஸ் வேர் இந்தியா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஸோ இந்தியா பார்ட் ஆஃப் இட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் த கன்சர்வேஷன் ஆஃப் ரெட் பாண்டா. தென் அகெயின் லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தோன்னா டிராஃபிக். டிராஃபிக் இஸ் அன் ஆர்கனைசேஷன் விச் கண்டக்ட் ஸ்டடி. இட் ஆல்சோ டெல்ஸ் அபவுட் திஸ் கன்சர்வேஷன் ஆஃப் பாண்டா இஸ் மச் நீட் ஆஃப் த அவர் அட் இட் இஸ் அஸ் இட் இஸ் ஏ மச் மோர் என்டேஞ்சர்ட். அதனால வந்து ரொம்ப கன்சர்வேஷன் வந்து நீட் ஆஃப் த அவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது டிராஃபிக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இட் இஸ் ஃபார் போத் அனிமல் அண்ட் பேர்ட்ஸ். It is for both animal and birds. It is for biodiversity conservation and sustainable development of this animal and birds. Idha vandu Himalayan red panda, this is Chinese red panda. We can easily differentiate with the physical features of the of this red panda. There are that is Himalayan red panda and Chinese red panda. Since India is both home to both of this species, this both two kinds of species of red panda, இதுவே வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கும். So this is about this. Moving on to next news. Next news is about Pradhan Mantri Kisan Scheme. This Pradhan Mantri Kisan Scheme is Pradhan Mantri Kisan Samman Nidhi. So it was launched in 2019. So 2020 marked the first anniversary of this scheme. So it was in news.
திஸ் பிரதான் மந்திரி கிசான் ஸ்கீம் பார்த்தோம்னா இது இட் இஸ் அ டைரக்ட் இன்கம் சப்போர்ட் ஸ்கீம். டைரக்டாக ஒரு இன்கம் ஒரு வருமானம் சப்போர்ட் பண்ணுற ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஸ்கீம். இது வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் ஃபேமிலிக்கு மட்டும்தான், தேர் த பெனிஃபிஷரி. அவங்க வந்து 2 ஏக்கர்ஸ் லேண்ட் வரைக்கும் மட்டும்தான் வச்சுக்க முடியும். மோர் தென் 2 ஏக்கர்ஸ் ஆஃப் த லேண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க பெனிஃபிஷரியாக வர மாட்டாங்க. அப்புறம் இந்த இன்கம் சப்போர்ட் வந்து டைரெக்டாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. தட் இஸ் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் DBT. டைரெக்டாக அவங்க ஃபார்மரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து இவங்க இந்த 6,000 ருபீஸ் வந்து 2,000 ருபீஸாக 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து டைரெக்டாக ஃபார்மர்ஸ்க்கே வந்து இது பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் அனிமல் சாரி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் சாரி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் இஸ் த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஆஃப் த ஸ்கீம். அப்புறம் இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு இது பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக இது பண்ணியிருப்பாங்க. ஒன் இஸ் டூ டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் பை 2022. அனதர் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் யூபிஐ. யூபிஐ இஸ் யூனிவர்சல் பேசிக் இன்கம். நம்ம ப்ரீவியஸ் இயர் எக்கனாமிக் சர்வேல இதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு என்னன்னா நம்ம வந்து ஒரு இன்கம் சப்போர்ட் எவ்ரி சிட்டிசனுக்கு ஒரு வந்து ஒரு இன்கம் சப்போர்ட் மாதிரி வந்து கொடுக்கணும். அதனால தான் வந்து இன்கம் சப்போர்ட் டு ஃபார்மர்ஸ் திஸ் ஸ்கீம்ஸ் வாஸ் லான்ச்ட் இந்த இயர் 2019. ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம்னா நம்ம என்னென்னு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் வித் திஸ் ஸ்கீம் அண்ட் மொபைல் ஆப்பும் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது டே டு டே இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சிக்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் கூட இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிக்க வந்து ஒரு மொபைல் ஆப்பும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தி ஸ்கீம் வில் பி மானிட்டர்ட் த்ரூ ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட். இட் வில் பி ஹெட்டட் பை எ சிஇஓ. இந்த சிஇஓ வந்து ப்ராஜெக்ட் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு, எப்படி என்னென்ன ஃபேஸஸில் போயிட்டு இருக்கு, இன்ஸ்டால்மெண்ட்லாம் கரெக்டாக டெபிட் ஆகிட்டு இருக்கா, அந்த மாதிரி எல்லா இஷ்யூவும் பார்க்கறதுக்காக ஒரு சிஇஓ வந்து ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட் வந்து இது வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் மானிட்டரிங் வந்து சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பிஎம் இந்த ஸ்கீம் பார்த்தோம்னா இதே மாதிரி வந்து ஒரு 3 ஸ்டேட்ல வந்து வித் த சேம் எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து இதே மாதிரி ஸ்கீம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிக்கணும். அது ஒரு ஸ்கீம் பார்த்தோம்னா காலியா ஸ்கீம் ஆஃப் ஒடிசா. அப்புறம் செகண்ட் ஸ்கீம் பார்த்தோம்னா ரித்து பந்து ஸ்கீம் தெலுங்கானா. அப்புறம் தேர்டு பார்த்தோம்னா வந்து பாவந்தர். முகூர்த்தன் யோஜனா இது வந்து மத்திய பிரதேஷ். இந்த 3 ஸ்கீம்ஸோட ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ரிலேட்டட் டு இன்கம் சப்போர்ட் அந்த மாதிரி தான் வந்து இன்கம் சப்போர்ட் அந்த மாதிரி ரிலேட்டட் டு ஃபார்மர்ஸ். ஸோ திஸ் ஸ்கீம் பேஸ்ட் ஆன் திஸ் பிஎம் கிசான் திஸ் 3 ஸ்கீம்ஸ் ஹஸ் பீன் லாஞ்ச் வித் தேர் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் பிஎம் கிசான். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் அபவுட் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடோர். எதுக்கு இது நியூஸில் இருக்குன்னா ரீசெண்டாக ஒரு 351 கிலோமீட்டர் ஈஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடோர் வந்து ஒரு அஸ் அ பார்ட் வந்து யூபியில் வந்து இனாகரேட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இது வந்து நியூஸில் இருக்கும். டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடோர்ஸ் என்னென்னா இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் ஹை கெப்பாசிட்டி ரயில்வே காரிடோர்ஸ். இந்த ரயில்வே காரிடோர்ஸ் இருக்குன்னா மெயினாக ஃப்ரைட் மூமெண்ட், ஃப்ரைட்னா குட்ஸ் மூமெண்ட்ஸ்க்கு. இட் இஸ் ஒன்லி ஃபார் குட்ஸ் மூமெண்ட். இந்த ஃப்ரைட் காரிடோர்ஸ் எல்லாமே குட் மூமெண்ட்ஸ்க்காக இன் அக்ராஸ் த கண்ட்ரிக்காக இது இருக்கும். இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து மேஜராக 6 ஃப்ரைட் காரிடோர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. இதில் மேஜராக வந்து பார்த்தோன்னா 2 இருக்கும், ஈஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடோர் அண்ட் வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடோர். ஈஸ்டர்ன் இஸ் ஃப்ரம் பஞ்சாப் டு வெஸ்ட் பெங்கால். இது பார்த்தோன்னா வெஸ்டர்ன் பார்த்தோன்னா யூபி டு மகாராஷ்டிரா. இது பார்த்தோன்னா வேர்ல்டு பேங்க் வில் பி ஃபண்டிங் திஸ் காரிடோர். இது பார்த்தோன்னா ஜப்பான் கண்ட்ரி வந்து ஒரு கம்பெனி மூலமா இட் இஸ் வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடோர்ஸ் இஸ் ஃபண்டட் த்ரூ
திஸ் ஜப்பான் இன் இப்போதைக்கு அஸ் ஆஃப் நோ திஸ் டூ ஃப்ளைட் காரிடோர்ஸ் ஹஸ் பீன் இம்ப்ளிமெண்டிங் இன் அ ஃபாஸ்டஸ்ட் ஃபேஸ் மேனர் த ரிமைனிங் ஃபோர் காரிடோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் அண்ட் சவுத் சவுத் திஸ் ஃபோர் காரிடோர்ஸ் ஆர் இன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதுவும் கூட சீக்கிரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க திஸ் நார்த் சவுத் காரிடோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் ஃப்ரம் டெல்லி டு தமிழ்நாடு ஈஸ்ட் வெஸ்ட் இஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டு மகாராஷ்டிரா ஈஸ்ட் சவுத் இஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டு ஆந்திரா சவுத் சவுத் இஸ் ஃப்ரம் கோவா டு தமிழ்நாடு திஸ் ஆர் த ஃபோர் ரிமைனிங் காரிடோர்ஸ் விச் ஹஸ் பீன் ப்ரப்போஸ்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இந்த இந்த டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடோர்ஸ் பார்த்தோன்னா இது வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடோர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்னு ஒரு பிஎஸ்யூ ஸ்டார்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கீழே ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளாக ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃப்ளைட் இந்த டெடிக்கேட்டட் ஃப்ளைட் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்க்காக இந்த டெடிக்கேட்டட் ஃப்ளைட் காரிடோர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க இது வந்து கொஞ்சம் இந்த டெடிக்கேட்டட் ஃப்ளைட் காரிடோர்ஸ் வந்து ஒரு நல்ல இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெடிக்கேட்டட் பேசஞ்சர் காரிடோர்ஸும் நம்ம கொண்டுட்டு வரணும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இது தயாரிச்சிட்டு இருக்காங்க அது வந்து இந்த பேசஞ்சர் வந்து இட் வில் சேவ் த ட்ராவலிங் டைம் ஆஃப் த பேசஞ்சர் ஸோ ஆஸ் இட் இஸ் ட்ராவலிங் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் வில் ஸ்டார்ட்ஸ் டு ட்ராவல் இன் த ரயில்வேஸ் அண்ட் இட் வில் அட்ராக்ட் மோர் இன்கம் ஃபார் த ரயில்வேஸ் ஸோ ஆன் தி லைன் ஆஃப் டெடிக்கேட்டட் ஃப்ளைட் காரிடோர்ஸ் டெடிக்கேட்டட் பேசஞ்சர் காரிடோர்ஸ் ஆல்சோ வில் பி கம்மிங் இன் த ஃபியூச்சர் ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டெடிக்கேட்டட் ஃப்ளைட் காரிடோர் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் இஷ்யூ நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் அபவுட் செகதர் கமிட்டி செகதர் கமிட்டி எதுக்கு இப்போ நியூஸில் இருக்குன்னா ரீசெண்டாக மெஜாரிட்டி ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் திஸ் கமிட்டி ஹாஸ் பீன் அப்ரூவ்ட் பை த யூனியன் கேபினெட் ஸோ இது வந்து இருக்கும் இந்த கமிட்டி வந்து 2016 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க மேஜராக ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்காக அப்புறம் இன்னொன்று வந்து பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணியிருப்பாங்க இதோட மெஜாரிட்டி ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இப்போ இது வந்து இம்ப்ளிமெண்டே பண்ணியிருப்பாங்க யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணி இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதில் மெஜாரிட்டியாக நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் அபவுட் எம்இஎஸ் எம்இஎஸ்னா மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திஸ் கமிட்டி ஹஸ் ரெக்கமெண்டட் டு அபாலிஷ் சர்டன் போஸ்ட் ஆஃப் எம்இஎஸ் ஏன்னா அது இட் இஸ் கிரியேட்டிங் அன்னெசரி ஃபினான்ஷியல் பர்டன் ஆன் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸோ தே வில் பி ரெக்கமெண்டட் டு அபாலிஷ் சர்டன் போஸ்ட் ஆஃப் எம்இஎஸ் ஸோ பார்ஷியல் போஸ்ட் ஆஃப் த எம்இஎஸ் வில் பி ஃப்ரம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் அனதர் பார்ஷியல் வில் பி அவுட் சோர்ஸ் அதாவது வெளியிலேருந்து ஆள் எடுத்து இது பண்ணுவாங்க அதாவது ஒரு கம்பெனி மாதிரி இல்லாட்டி ஒரு ஏஜென்சி மாதிரி அதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அந்த ஏஜென்சி வில் ரெக்யூட் தம் அண்ட் தே வில் ஒர்க் அண்டர் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸோ இட் வில் ரெடியூஸ் த பர்டன் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸோ இது வந்து சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து க்ளோஷர் ஆஃப் மிலிட்ரி அண்ட் ஆர்மி போஸ்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் பீஸ் ஏரியா அந்த மிலிட்ரி ஃபார்ம்ஸ் இந்த ஆர்மி போஸ்டல் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு தே வில் ஆல்சோ ரெக்கமெண்டட் டு என்ஹான்ஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் recruitment of clerical staff and driver enhancement of standard for recruitment means like their degree like education standard and the mari konja standards la vandu certain standard for each exam certain standards and qualification will be there and the mari the electrical staff drivers ku vandu avangaloda standards ah vandu improve pannu nu solli they will be recommending and it has been implemented then coming to border infrastructure it has recommended to ஃபாஸ்டர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் ஆஃப் த பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நியூ டெக்னாலஜி இன்கல்கேட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்து இன்ஜினியரிங் ப்ரொக்யூர் கான்ட்ராக்ட்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டுட்டு வந்திருப்பாங்க அது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர் கான்ட்ராக்ட் என்னன்னா ப்ராஜெக்ட் அபோவ் த ஒர்த் ஆஃப் த 100 crore அபோவ் இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த இன்ஜினியரிங் ப்ரொக்யூர் கான்ட்ராக்ட்ன்னு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஜினியரிங் ப்ரொக்யூர் கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ணும் அது சொல்லியிருப்பாங்க அப்புறம் அனதர் திங் இஸ் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் every projector should present a detailed project report about this project appo vandu 90% of the project report approve pannada vandu construction should be started
ஸோ ஒய் இது எதுக்கு இது இப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் த அக்கௌண்டபிலிட்டி டிரான்ஸ்பரன்சி இந்த ப்ராசஸ். ஸோ அதனால 90% ஆஃப் த டிபிஆர் வந்து கிளியரன்ஸ் வாங்கியிருந்தால் தான் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ஆர்டினன்ஸ் டிவிஷன்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்ட் அனிமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூனிட்ஸ் வந்து பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. தென் அனதர் 3 மேஜர் ரெக்கமெண்டேஷன் விச் ஆர் இன் கன்சிடரேஷன் இஸ் டு திஸ் கமிட்டி ஹஸ் ரெக்கமெண்டட் டு எனான்ஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை 2.5%லேருந்து 3% வரைக்கும் ஜிடிபி 2.5% to 3% ஆஃப் த ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அனதர் திங் இஸ் ஜாயிண்ட் சர்வீஸ் வார் காலேஜ், சர்வீஸ் வார் காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கும். அந்த தேர்ட் ரெக்கமெண்டேஷன் இஸ் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல், ஒரு ஒரு நல்ல இன்டெலிஜென்ஸ் நம்ம டெவலப் பண்ணுங்கிறதுக்காக மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல் வந்து இது பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் 3 ரெக்கமெண்டேஷன் ஆர் இன் மேஜர் கன்சிடரேஷன் ஸ்டேஜ், வேரஸ் திஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் அஸ் ஆஃப் நோ. இது மூணு மட்டும் கன்சிடரேஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா இந்த காலேஜ் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஜிடிபி இந்த பேண்டமிக் டைமில் இந்த ஜிடிபியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபினான்ஷியல் பேர்டன், கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் பேர்டன் ஆகுங்கிறதுக்காக திஸ் 3 ஆர் இன் கன்சிடரேஷன் ஃபேஸ். ஸோ அதர் மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் அக்செப்டட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் பை த கவர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் கமிட்டி. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் இஷ்யூ. Next issue is about Mission Karmayogi, that is National Program for Civil Service Capacity Building. Civil Service oda, civil servants oda capacity build pandrathukaga, avangalukku training kudukkaradhukaga indha Mission Karmayogi idu pannirupanga. It will be implemented by IGOT, that is Integrated Government Online Training. Adu mooliyama vandu idu implement pannirupanga. Idu vandu Ministry of HRD, adhaavad Ministry of Education keela இந்த ட்ரைனிங், இந்த இட் இஸ் ஆன்லைன் ட்ரைனிங். அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கு இல்லாட்டி குரூப் ஆஃப் சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ட்ரைனிங் தரத்துக்காக இந்த இன்டிகிரேட்டட் ஆன்லைன் ட்ரைனிங் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த மிஷன் கர்மயோகி வந்து கம்பெனிஸ் ஆக்ட் மூலியமாக இது ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி. இதில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் லெவலில், ஒரு கம்யூனிட்டி லெவலில், அந்த மாதிரி எல்லா லெவல்லையும் ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட மெயின் இது பார்த்தீங்கன்னா ரூல் பேஸ்டு ரோல் பேஸ்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம ரூல்ஸ் படி நடக்கிறதோட மெஜாரிட்டியாக நம்மளுக்கு என்ன ரோல் அசியூம் பண்ணியிருக்கோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தே ஹவ் கம் அவுட் வித் அ டாக்லைன் கால் ரூல் பேஸ்டு ரோல் பேஸ்டு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் இதுக்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் திஸ் ஏஜென்சி வில் பி ஹேவிங் 6 pillars. இது வந்து ஒரு 6 pillars வந்து இருக்கும். 6 pillars பார்த்தீங்கன்னா பாலிசி ஃப்ரேம் ஒர்க், இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கு, அப்புறம் இது காம்படிஷன் இதுக்காக அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து மானிட்டரிங் எவால்யூவேஷன். இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா இல்லையான்னு அவங்களை மானிட்டர் பண்ணுறது, ஒரு எவால்யூவேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு 6 pillars. இட் ஹஸ் கம் அவுட் வித் த 6 pillars. அப்புறம் இதோட இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோன்னா, இந்த மெயின் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் இஸ் PMHRC, that is Prime Minister Human Resource Council. This is the apex body for overseeing the Mission Karmayogi, how it is processing, how the institution, how the training is carried out, how the change of the capacity has been taking place among the civil servants. And the mari ellame the direct control of PM oda PM kila varum. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டினேஷன் யூனிட் இருக்கும். குவார்டினேஷன் யூனிட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இட் இஸ் கோயிங் டு கண்டக்ட் ட்ரைனிங் ஃபார் ட்ரைனிங் அக்ராஸ் த கண்ட்ரி, ஸோ இட் ஹஸ் டு கோஆர்டினேட் வித் த சென்டர்ஸ், டிஸ்ட்ரிக் லெவல், எல்லா சிவில் சர்வெண்ட்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக இட் வில் பி ஹேவிங் அ குவார்டினேஷன் யூனிட். தென் அனதர் திங், இட் வில் பி ஹேவிங் அ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல். அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இது ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட், தட் இஸ் இந்த மிஷன் கர்மயோகி எப்படி வந்து மேனேஜ் இதை மானிட்டரி பண்ணுறது, எப்படி மிஷின் ட்ரைனிங்லாம் ஒழுங்காக நடக்குதா, அந்த ட்ரைனிங்கோட அவுட்கம் எப்படி இருக்குது, சிவில் சர்வீஸோட எவால்யூஷன் பண்ணதுக்கப்புறம் அவுட்கம் எப்படி இருக்குது, எல்லாம் இது பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட்னு இது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் டு கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் த சிவில் சர்வீஸ். இந்த கெப்பாசிட்டி ட்ரைனிங் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் அதர் ரீஜனல் லாங்குவேஜஸ்,
அந்த மாதிரி எல்லா எல்லா இதுலையும் ஆன்லைன் லேர்னிங், அந்த மாதிரி நியூ நியூ டெக்னாலஜி அவங்களுக்கு சொல்லித்தரது, அப் டு டேட்டா இருக்கிறது, எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்காக, கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக திஸ் மிஷின் கர்மயோகி வாஸ் ஸ்டார்டட். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ். நெக்ஸ்ட், மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் இஷ்யூ. நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் அபவுட் த கரெக்ட் ஃபுட் காரிடோர். ஆஸ் இட் வாஸ் ஓப்பன்ட் இன் 2019, 2020 மார்க்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஆஃப் கரக்பூர் காரிடோர். இட் ஹஸ் பீன் செலக்டட் பை செலிப்ரேட்டட் பை த பாகிஸ்தான் கவர்மெண்ட். ஸோ இட் வாஸ் இன் நியூஸ். திஸ் காரிடோர் கனெக்ட் த தாதர் சாஹிப் குருத்வாரா இன் பாகிஸ்தான் அண்ட் தேர் ஆர் பாபா நாபக் இன் இந்தியா, தட் இஸ் கரக்பூர் சாஹிப் அண்ட் தேர் ஆர் பாபா நானக். திஸ் இஸ் த காரிடோர் விச் இஸ் கனெக்டிங். ஸோ இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் ரவி. ஸோ இது எதுக்கு இந்த காரிடோர் இது பண்ணியிருப்பாங்கன்னா, to commemorate the 550th birth anniversary of Guru Nanak Dev. அவங்களோட 550 anniversary birth anniversary இது பண்ணுறதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் ஓன்லி ஃபண்டட் பை இந்தியன் கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட் தான் ஃபுல்லாக இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபண்ட் பண்ணி இந்த காரிடோரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் திஸ் காரிடோர் இஸ் மேஜர்லி ஃபார் பில்கிரிம் ஃபார் சீக் பீப்புள். இந்த காரிடோரை வந்து ஒரு நிக்னேம் மாதிரி வச்சு கூப்பிடுவாங்க, அது என்னன்னா பீஸ் காரிடோர். ஏன் இதை பீஸ் காரிடோர்னு சொல்றாங்கன்னா, திஸ் பீப்புள் எதர் இந்தியன் பீப்புள் ஆர் பாகிஸ்தான் பீப்புள் தோஸ் வாண்ட் டு விசிட் எதர் தாபர் சாஹிப் குருத்வாரா ஆர் தேரா பாபா நானக் ஆர் வைஸ் வர்சா, தே கேன் மூவ் ஃப்ரீலி, ஃப்ரீ மூவ்மெண்ட் வில் பி தர். தட் மீன்ஸ் no visa process is required to travel to these places. So idu vachi da oru vandu idu or peace corridor nu solluvanga. So it is a fully funded by the government of India. Since it is marking first anniversary, this corridors become important. So this is about this news. Moving on to next news. Next news is about Malabar rebellion. இது ஏன் நியூஸில் இருக்குன்னா, அந்த மலபார் ரெபிலியன் வந்து 1921 நடந்திருக்கும். அது 1921 நடந்திருக்கனால இந்த 2021 வந்து 100th ஆனிவர்சரி ஆஃப் மலபார் ரெபிலியன். ஸோ இது 100th ஆனிவர்சரினால நம்மளோட சப்ஜெக்டில் கல்ச்சர் பார்ட்ல இட் பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த மலபார் ரெபிலியன் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மூப்ளா ரிவால்ட்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மலபார் ரெபிலியன் தட் இஸ் இன் கேரளா பார்ட் மெலி டுக் பேசன் சதன் பார்ட் ஆஃப் மலபார் அண்ட் கேரளாவோட நார்த் பார்ட்ல இந்த ரெபிலியன் நடந்திருக்கும். இந்த ரெபிலியன் வந்து இதோட மேஜரா இதோ யார் லீட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைரமா குணத் குஞ்ச் அகமத் அஜி, இவர் தான் வந்து இந்த ரெபிலியனை வந்து ஒரு முன் நின்று இந்த ரெபிலியனை நடத்தியிருப்பாங்க. இந்த ரெபிலியன் மேஜரா எதுக்கு பார்த்தீங்கன்னா, சீரீஸ் ஆஃப் ரெபிலியன், அதாவது இந்த முப்ளாக்ஸ்ங்கிறது வந்து இட் இஸ் நோன் அஸ் முஸ்லீம்ஸ். அவங்க வந்து இந்த 19th செஞ்சுரி அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் அண்ட் இந்து லேண்ட் லார்ட்ஸ், பிரிட்டிஷருக்கும் இந்து லேண்ட் லார்ட்ஸ் அவங்கள அகேன்ஸ்டா வந்து இது பண்ணுறதுக்காக இந்த வந்து இது நடக்கும். எதுக்காக இது வந்து இது பண்ணுன்னா, பிரிட்டிஷோட கொலோனியல் ரூலுக்கு அகேன்ஸ்ட் ஆகும். அப்புறம் வந்து ஃபியூடல் சிஸ்டம், இந்த ஃபியூடல் அந்த லேண்ட்லார்ட்ஸ்க்காக இது அகேன்ஸ்ட் இது பண்ணுறதுக்காக இந்த முஸ்லீம்ஸ் வந்து மேஜராக வந்து இந்த ரெபிலியன் மாதிரி இது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த மலபார் ரீஜியன்ல. ஆனால் இந்த ரெபிலியன் வந்து இது பை எண்ட் ஆஃப் த 1921 வந்து சப்ரஸ் பண்ணிடுவாங்க. பிரிட்டிஷ் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ், மலபார் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மூலியமாக இது பண்ணி ஒரு இது மாதிரி ஒரு ஜாயிண்டாக ஒரு ஆக்ஷன் மாதிரி இது பண்ணி இந்த ரெபிலியனை ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணிடுவாங்க. சப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இந்த சப்ரஸ் பண்ணும்போது இந்த அரெஸ்ட் இந்த ரெபிலியனில் கேரி அவுட் பண்ணதில் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி, ஒரு ஜெயிலில் போய் அழைக்கிறது மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆல் த பிரிசனர்ஸ் வந்து சஃபகேஷன்னால வந்து அவங்க எல்லாம் இறந்துருவாங்க. இந்த சஃபகேஷன்னால ஒரு இது இட் இஸ் ஆக்சுவலி லைக் எ மெசக்கர். ஸோ இந்த இது பண்ணுறதுனால இது வந்து வேகான் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ இட் இஸ் அ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மலபார் ரெபிலியன்
prisoners, those who are while it was transporting from one place to another. அப்ப வந்து இது வந்து இது பண்றதுனால இந்த வேகான் ரெபலியன் நடக்கும். இவர் வந்து அச இது வந்து 1870s வந்து பிறந்திருப்பாரு. He has been mainly இவர் வந்து ஒரு அந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக், ஆர்ட் ஃபார்ம்ஸ், அந்த போயம்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப ஈர்த்து போய் ஒரு இதுவாகி அப்புறம் முஸ்லீம்க்கு இந்த ரிபிலியனுக்காக ஒரு லீட் பண்ணி இந்த ரிபிலியனை நடத்தியிருப்பார். இட் இஸ் மெயின் ஆஃப் சதர்ன் பார்ட் ஆஃப் மலபார் அண்ட் நார்தர்ன் பார்ட் ஆஃப் கேரளா. ஸோ சின்ஸ் இட் இஸ் கோயிங் டு இட் இஸ் 100th ஆனிவர்சரி, ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பர்ஃபெக்டில் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் நியூஸ், நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் அபவுட் கோஸ்டல் ரேடார் செயின். இது ஏன் இது கோஸ்டல் ரேடார் செயின் வந்து நியூஸில் இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளோட எஃபெக்ட்ஸ் ஆர் இன் ஃபைனல் ஸ்டேஜ் டு செட்டப் திஸ் கோஸ்டல் ரேடார்ஸ் இன் த இந்தியன் ஓஷன் ரீஜன். இட் தட் மீன்ஸ் இந்தியா, ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், செச்சல்ஸ் இந்த மாதிரி பிளேசஸில் வந்து இந்த ரேடார்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. இதோட எதுக்குன்னா வந்து லைஃப் ஃபீட் ஆஃப் ஷிப் மூமெண்ட்ஸ் இன் திஸ், தட் இஸ் பீஸ்ஃபுல் மூமெண்ட் ஆஃப் ஷிப் மூமெண்ட்ஸ் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன். நம்மளோட நெய்பர் கண்ட்ரிங்கோட ஷிப் மூமெண்ட்ஸ் பீஸ்ஃபுல்லாக இது பண்ணுறதுக்காக இந்த ரேடார் வந்து ஹெல்ப் பண்ணுது. லைக் இஃப் எனி இன் கேஸ் ஆஃப் எனி எனிமி ஷிப் ஷிப் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணி நம்மளோட ஷிப்ஸையும் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸோட ஷிப்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரேடார் வந்து இது பண்ணியிருப்பாங்க. டில் நவ் 7 out of 10 ரேடார்ஸ் has been installed, 3 is yet to be installed, and it is a 600 crore project. In the radar vandu eppadi idu pannirupanga, it is under the Sagar initiative, that is security and growth for all in the region, that is Indian Ocean region. Idu vandu nammalode Indian initiative, idha basis panni da inda radars vandu idu panni nammalode peace movement, especially in case of fishermen. Ipa நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்காவுக்கும் ஃபிஷர்மேன்ஸ் அந்த அந்த இது நம்மளோட அந்த இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இந்த ரேடர் இது பண்ணுறதுனால எதிர் ஃபார் இந்தியன் நேவி ஆர் ஃபார் ஸ்ரீலங்கன் நேவி தே கேன் பி யூனிக்லி ஐடென்டிஃபை இட் இஸ் எ ஃபிஷர்மேன் போட். ஸோ தெர் வில் பி நோ ப்ராப்ளம் ஆஃப் ஃபயரிங் அந்த மாதிரி எதுவுமே இது ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பீஸ்ஃபுல் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ தெர் வில் பி நோ ப்ராப்ளம் பிட்வீன் நோ டிப்ளமேட்டிக் ப்ராப்ளம் பிட்வீன் திஸ் 2 கண்ட்ரிஸ். அதனால நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட இந்த ரேடார் வந்து இது பண்ணியிருப்போம். அப்புறம் மாதிரி இந்த மாதிரி இன்னொரு அதர் டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா IMAC, தட் இஸ் இந்தியன் நேவிஸ் இந்தியன் நேவியோட இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ் சென்டர். அதாவது இது ஒரு இந்த ரேடார்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஒரு மெரிடைம் டேட்டா அந்த ரேடார் பேசிக்காக மோஸ்ட்டாக எல்லா மெரிடைம் டேட்டா வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு பீஸ்ஃபுல் ரீஜனாக இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து இது பண்ணியிருப்பாங்க. இட் வில் பி லொக்கேட்டட் இன் குர்குராம். ஸோ திஸ் இஸ் த இனிஷியேட்டிவ் பை இந்தியா IMAC, தட் இஸ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ் சென்டர். ஸோ திஸ் ரேடார் வில் பி ஃபார் பீஸ்ஃபுல் மூமெண்ட் ஆஃப் ஷிப்ஸ் இன் த இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸ். ஸோ கம்மிங் ஆன் டு த லாஸ்ட் நியூஸ் இஸ் அபவுட் சயின்ஸ் அண்ட் டெக் இனோவேஷன் பாலிசி. ரீசென்ட்லி 5th டிராஃப்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக் இனோவேஷன் பாலிசி ஹஸ் பீன் ரிலீஸ் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர். திஸ் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் வந்து 1999 நம்மளுக்கு வந்து நம்ம பிஎம்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்காக இது பண்ணுற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் இது இன்ஃபர்மேஷனுக்காக இது பண்ணுறதுக்காக இந்த பிரின்சிபல் ஆஃப் சயின்டிஃபிக் அட்வைசர்ன்ட்டு பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர்னு இந்த போஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தென் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 1971 இருக்கும். 1971 அதாவது நம்ம இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஏதாச்சும் நியூ ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் அந்த ஆர்ட் ஆஃப் டெக்னாலஜியெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம இந்தியா ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ண இனோவேஷனை ப்ரொமோட் பண்ண அந்த மாதிரி இதுக்காக வந்து 1971 டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது பண்ணாங்க. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இட் வில் பி ஹேவிங் ஃபோர் ட்ராக்ஸ். அந்த ஃபோர் ட்ராக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3, ட்ராக் 4 இருக்கும். அது ட்ராக் 1 பார்த்தோம்னா வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் வச்சு இந்த பாலிசி வந்து இது பண்ணியிருப்பாங்க. ட்ராக் 2 வந்து இந்த 21 ஃபோக்கஸ்டு தீம்ஸ் குரூப்ஸை வச்சு இதை அனலைஸ் பண்ணுவாங்க. ட்ராக் 3 பார்த்தோம்னா வந்து வேரியஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கூட
ஒரு கலந்து ஆலோசிச்சு இந்த பாலிசியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி இது இருக்கும். ட்ராக் ஃபோர்ல தான் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைக் ஆர்கனைசேஷன், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனி, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. இது வந்து அதான் இட் இஸ் 6 மந்த்ஸ் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. இதோட மேஜரா வந்து இதுக்கு முன்னாடி வந்து 5th, இதுக்கு முன்னாடி வந்து 4 பாலிசிஸ் வந்திருக்கும். தட் இஸ் 1958 ஒன்று, அப்புறம் 83 ஒன்று, அப்புறம் 2003 ஒன்று, நெக்ஸ்ட் இன் 2013. இஃப் தி 5th பாலிசி அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா இட் வில் ரீப்ளேஸ் த 2013 சயின்ஸ் அண்ட் டெக் இனோவேஷன் பாலிசி. ஸோ கம்மிங் டு த கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் பாலிசி, திஸ் பாலிசி வில் பி ஹேவிங் அன் அப்சர்வேட்ரி அண்ட் சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ். எதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம நம்ம இது கண்ட்ரியில் நடக்கிற இனோவேஷன் பற்றியோ இல்லை ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் பற்றியோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டேட்டா பேஸாக இது பண்ணி இதை அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு ஸ்டடி மாதிரி கண்டக்ட் பண்ணி இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இனோவேஷன்னா இதுக்கு மேலே இந்த இனோவேஷனில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி இதுக்காக வந்து நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் டெக் அப்சர்வேட்ரி அண்ட் சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தோன்னா ஆல் த 3 லெவல்ஸ் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கு இனோவேஷன் இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இது இன்கல்கேட் பண்ணி ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவாங்க. ஸோ தட் இன் ஃபியூச்சர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் தே ஃபினிஷிங் தேர் ஹையர் எஜுகேஷன் தே கேன் கம் அவுட் வித் மோர் இனோவேட்டிவ் ஐடியாஸ் விச் கேன் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் குரோத் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அதனால எஜுகேஷன் ஸ்கூல்ஸ்லேயே வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு இது பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் என்கேஜ்மெண்ட், இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம எல்லா கண்ட்ரிஸ் கூட வேரியஸ் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கூட வேரியஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் கூட வந்து என்கேஜ் பண்ணி அவங்கள்ட்டேருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அவங்கள்ட்டேருந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்மளோட கண்ட்ரி க்ரோத்துக்காக இது பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் மேஜராக ஜிடிபியில் வந்து ஜிடிபியிலேருந்து இந்த மாதிரி இன்னோவேஷனுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குலாம் மோர் பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து ஸ்பெண்டிங் வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் பாலிசி இன்ஸ்டிடியூட் இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக் பாலிசி இன்ஸ்டிடியூட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இட் இஸ் டு ப்ரொவைட் நாலேஜ் சப்போர்ட், கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் கவர்னன்ஸ் சப்போர்ட்டு அந்த மாதிரி வந்து ஒரு எல்லா விதமான ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து யார் இனோவேஷன் கேரி அவுட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கும், எதர் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அந்த மாதிரி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து தே வில் பி ஆல்சோ இம்ப்ளிமெண்டிங் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் பாலிசி இனிஷியேட்டிவ். திஸ் இஸ் அ டிராஃப்ட் பாலிசி. ஸோ அதனால வந்து நம்ம இந்த லெவலில் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் யார் இது பண்ணால் இந்த பிஎஸ்சி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, இந்த மாதிரி அவங்களோட 4 ட்ராக்ஸ் என்ன, எத்தனை தீமேட்டிக் ஏரியா, 21 தீமேட்டிக் ஏரியாஸ் அந்த மாதிரி இது முன்னாடி எப்பப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக் இனோவேஷன் பாலிசி வந்திருக்கு, அப்போ இந்த பாலிசி வந்து எப்போ வந்து எந்த பாலிசியை ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ திஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன், இட்ஸ் மோர் தென் இனஃப் ஃபார் அவர் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ திஸ் ஆர் த டாபிக்ஸ் ஃபார் டுடே. லெட்ஸ் மீட் ஆன் இன் அனதர் செஷன். தேங்க்யூ.